ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி. அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். நான் இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், ஆனால் அது உண்மையான கண்டிப்பாக எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு ரொம்ப முதிர்ச்சி பெற்ற ஒரு பர்டிகுலர் பொலிட்டீஷியன் வந்து, நான் சொல்கிறது உண்மை, உங்கள் எல்லார்கிட்டேயுமே இப்போ எனக்கு சொல்கிறதுக்கு பெர்மிஷன் கிடச்சிருச்சு, நம்மளோட தமிழின தலைவர் பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. இது உண்மை ஒரு சைடு, இல்லை இது பொய் ஒரு சைடுன்னு சொல்லிட்டு மீடியாவில் எல்லாருமே அவங்கவுங்க ஒப்பீனியனை கொடுத்துட்ருக்காங்க. பட் இஃப் இட் இஸ் ட்ரூ, இது வந்து மதர் ஆஃப் ஆல் த கம்பேக்ஸ், மதர் மட்டும் இல்லைங்க, மதர், ஃபாதர், கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர், எல்லா கம்பேக்கையும் சேர்த்து வச்சு ஒரு கம்பேக் கொடுத்தா எப்படி இருக்கும்? விக்ரம் படத்தில் ஒரு ஒரு மனுஷன் வந்து காணாமல் போயிட்டு திருப்பி வர்றதே வந்து ஆரம்பிக்கலாமாடா அப்படின்னு சொல்கிறப்ப, ஒரு பிஜிஎம் போடுறப்ப எப்படி கூஸ் பம்ப்ஸ் வருது? உண்மையிலே யோசிச்சு பாருங்கள், ரியல் வேர்ல்டில் பல கண்ட்ரிஸ் தேடிட்டு இருந்து யாருனாலையும் தொட முடியாத இடத்துல இருந்த ஒருத்தர் இறந்து போறாரு. அவர் இறந்து போய் இத்தனை வருஷம் கழிச்சு, ஆல்மோஸ்ட் ஒரு டிகேடு கழிச்சு, ஐ எம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்னா எப்படி இருக்கும்? மதன் என்ன மதன் சொல்கிறேன், முதல்ல பிரபாகரன் உயிரோட இருக்காரு என்ன மதன் சொல்கிறேன், பிரபாகரன் இறந்து போன ஃபோட்டோவெல்லாம் நம்ம பார்த்தோமே மீடியாலெல்லாம் காமிச்சாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரபாகரன் உயிரோட இருக்காருன்னு நான் சொல்லலை. பல நெடுமாறன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு 80 வயசு பொலிட்டீஷியன் எல்டிடியுக்கும் தமிழின மக்களுக்காக வந்து, தமிழ் ஈழ மக்களுக்காக வந்து ஒரு காலத்தில் ரொம்பவே வந்து போராடின ஒரு பர்டிகுலர் நபர் வந்து இத்தனை வருஷம் கழித்து நேரம் வந்து கணிந்து வந்திருக்குது, அதாவது டைம் கரெக்டாக இருக்குது நாங்கள் ரிவீல் பண்ணுறதுக்கு இதை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு பெரிய ப்ரெஸ் மீட் வச்சு எல்லா மீடியாக்கிட்டையும் சொல்கிறாரு, ஸ்வீட் எடுத்து கொண்டாடுறாங்க. ஸோ என்ன தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சில முக்கியமான விஷயங்கள். ஃபர்ஸ்ட், வேலுப்பிள்ளை பிரபாகரன் வந்து யார் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் தெரியாதவங்க, இன்றைக்கி பிறந்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன பேக்ரவுண்ட் சொல்லிட்டு, அவர் இப்போ உயிரோடு இருந்திருந்தால், இல்லை இவங்க சொல்கிற மாதிரி இருக்காருனால் அவரோட வயசு என்ன இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு, அவரை பற்றின ஒரு பேசிக்கான பயோ பார்த்துட்டு, இவர் உயிரோட இருக்காருன்னு கிளைம் பண்ணுறாங்கல்ல பல நெடுமாறன் அப்படிங்கிறவர், இவர் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து நீங்கள் 90s 2K இந்த கிட்ஸாக இருந்தீங்கன்னா தெரியாது பல நெடுமாறன் யாருன்னு, தெரியாது ஒரு ஆக்டிவ் பொலிட்டிக்ஸ்லாம் நம்ம பார்த்ததில்லை. ஸோ இவர் யார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம், அண்ட் இவங்க வைக்கிற கிளைம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அண்ட் அடுத்து மூணாவதாக இதில் முக்கியமான பிளேயர் இருக்காங்க, ஸ்ரீலங்காவோட ஆர்மி. அவங்க வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க வந்து இதுக்கு எதிராக ஒரு விஷயம் பேசியிருக்காங்க, அது என்ன அப்படிங்கிறத நம்ம கடைசியில் பார்க்க போகிறோம். ஸோ மூணு பகுதிகளாக இருக்க போகுது. ஸோ முதல் பகுதியிலேருந்தே வர ஆரம்பிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக தமிழர் பேரவை அப்படிங்கிற ஒரு அமைப்போட தலைவர் தான் வந்து பல நெடுமாறன்கிறவர். இவருக்கு வந்து கிட்டத்தட்ட 89 வயசு ஆயிடுச்சு. இவர் வந்து இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் கூப்பிடுறாரு, கூப்பிட்டு தான் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி பிரபாகரன் அவர்கள் உயிரோட தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. சொன்ன உடனே கிட்ட இருக்கிறவங்களாம் கைத்தட்டுறாங்க, அதுக்கப்புறம் ஸ்வீட் எல்லாம் பரிமாறிக்கிறாங்க. அண்ட் அதில் வந்து பின்னாடி வந்து அவர் என்ன, அவர் பேசின மொத்த விஷயத்தையும் உங்ககிட்ட சொன்னால், பிரபாகரன் அவர்கள் உயிரோட தான் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. ரெண்டாவது வந்து இத்தனை வருஷமாக அவர் இறந்துட்டாருன்னு ஒரு ஃபேக்கான ஒரு நியூஸை வந்து பரப்பியிருக்காங்க, ஒரு பொய்யான பரப்புரை இருந்திருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. மூணாவது என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து தமிழில் மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிளான் போட்டு வச்சுருக்காரு வெளியே வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அண்ட் அந்த நேரத்தில் வந்து தமிழின மக்களும் சரி, தமிழ் மக்களும் சரி, எல்லாருமே அவர் கூட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருந்த காலகட்டத்தில் வந்து இந்தியாவுக்கு எதிரான எந்த கண்ட்ரியுமே வந்து ஸ்ரீலங்கா கிட்ட பெருசாக பிஸ்னஸ் பண்ண முடியல. ஸ்ரீலங்கா வந்து கம்ப்ளீட்டாக இந்தியா சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஜோனில் தான் இருந்துச்சு. அவர் வந்து அந்த ஆக்டிவாக இல்லாமல் இருந்த காலகட்டத்தில், நம்ம இறந்துட்டாருன்னு நம்ம சொல்கிறோம், அவர் வந்து அவர் ஆக்டிவாக இல்லாத காலகட்டத்தில் தான் சைனா மாதிரி பிற நாடுகள் வந்து இந்தியன் ஓஷனில் ஆதிக்கத்தை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து சரியான நேரம், ராஜபக்சே வந்து பதவியிலேருந்து இப்போ வெளியே போயிட்டாரு, சைனாவோட ஆதிக்கம் வந்து ஸ்ரீலங்காவில் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷனுக்காக வந்து நாங்கள் எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தோம், இப்போ அந்த நேரம் கணிந்து வந்ததுனால நாங்கள் இதை சொல்கிறோம் அப்படிங்கிறப்போ ப்ரெஸ்ஸிலேருந்து கேட்குறாங்க, உங்ககிட்ட பிரபாகரன் சொன்னாரா அப்படின்னு கேட்குறப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஃபேமிலியோட நான் டச்சில் இருக்கேன், அவங்களோட பெர்மிஷனோட தான் நான் உங்ககிட்ட இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது வந்து இன்றைக்கி நடந்தது. அதாவது ஒரு 89 வயசான ரொம்ப முதிர்ச்சி பெற்ற ஒரு பர்டிகுலர் தமிழக அரசியல்வாதி ஒருத்தங்க வந்து பிரபாகரன் அவர்கள் வந்து உண்மையிலேயே உயிரோட தான் இருக்காருங்கிற ஒரு கிளைம் வைக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இது பாசிபிளா, ரியாலிஸ்டிக்காக நம்ம வந்து லாஜிக் எப்போவுமே நம்ம ரியாலிட்டிக்கு கொஞ்சம் அப்ளை பண்ணி பார்ப்போமே. பிரபாகரன் அவரோட பிறந்த நாள் என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 நவம்பர் 1954 அன்னைக்கு வந்து அவர் பிறந்திருக்காரு. அவர் வந்து இன்றைக்கி உயிரோடு இருந்தார்னால் அவரோட வயசு வந்து 68 வயசு ஆகியிருக்கும். 68 வயசுங்கிறது வந்து நம்மளோட கரண்ட் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின், நம்மளோட எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி,
அதே மாதிரி ரஜினிகாந்த் இவங்க எல்லாத்தையும் விட வயசு கம்மி தான். ஸோ பாசிபிலிட்டி ஆஃப் ஹிம் பீயிங் ஹேல் அண்ட் ஹெல்த்தி சப்போஸ் அந்த போரில் இல்லைனா இறந்து போகலைனா இஸ் ரியலிஸ்டிக். அடுத்து அவர் என்னைக்கு இறந்தார், 18th May 2009 அன்னைக்கு இறந்து போகிறாரு. இன்றைக்கி நம்ம 2023 இருக்கோம். ஸோ நடுவில் ஒரு டிகேடே ஓடிடுச்சு, 10 வருஷம் வந்து அவர் வந்து இருக்கார் இல்லைங்கிற மாதிரி எந்த நியூஸ் மேலே அவர் இறந்துட்டாருங்கிறத ஸ்ரீலங்கன் ஆர்மி சொன்னதை உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஆல்மோஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அவர் வந்து இறந்து போனப்போ அவரோட வயசு வந்து 54, அண்ட் அவர் கூடவே வந்து அவரோட குடும்பமும் இறந்து போயிருக்குது அப்படிங்கிறது தான் வந்து வைடாக பிலீவ் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் விஷயம். ஸோ இதோட இந்த போரும் முடிவுக்கு வருது, தமிழீழத்திற்கான போர் வந்து அவரோட மரணத்தோட முடிவுக்கு வருது. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவில் வந்து ரெண்டு கம்யூனிட்டி வந்து ரீயூனியன் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலையுமே பிரச்சனை இல்லாமல் இப்போ ஒன்றா வாழ்ந்துட்டுருக்காங்கிறதான் யதார்த்தமான ஒரு கள நிலைமை. ஸோ இப்போ வந்து நம்ம பழநெடுமாறன் இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு இந்த கிளைம் எல்லாம் வைக்கிறாருல, நிறைய பேர் வந்து இப்போது சுப்பிரமணிய சுவாமி பேசினதை என்னால் பார்க்க முடிஞ்சு ஒரு நியூஸ் சேனலில், அதில் வந்து இந்த நியூஸ்லலாம் வராருல அதுக்காக சும்மா சொல்லிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருந்தார். பட் அவர் யார், இந்த பழநெடுமாறன் அப்படிங்கிறவர் வந்து யார், எதுக்காக இதெல்லாம் சொல்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி யார் அவர் அப்படின்னு பார்த்தோன்னா, காமராஜர் கூட அதிகமாக வந்து தமிழக அரசியலில் வந்து ட்ராவல் பண்ண ஒரு பர்டிகுலர் நபர். இந்திரா காந்தி வந்து ஒரு டைம் தமிழகத்துக்கு வந்தப்போ அவங்க மேலே சில தாக்குதல் வந்து மக்களே பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க அந்த எமர்ஜென்சி முடிஞ்ச காலகட்டத்தில். அந்த நேரத்தில் பழநெடுமாறன்கிற இந்த ஒரு பர்டிகுலர் காங்கிரஸ் நபர் வந்து இந்திரா காந்தி மேலே விழ வேண்டிய தாக்குதல் எல்லாத்தையும் தான் மேலே வாங்கியிருக்காரு. இதை வந்து இந்திரா காந்தியே வந்து அப்ரிஷியேட் பண்ணி லேட்டராக நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு வாங்க யூனியன் கவர்மெண்ட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டப்போ அவர் அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு, இல்லை நான் இங்கே இருக்கேங்கிற மாதிரி பேச. ஸோ ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்டிகுலர் பொலிட்டிஷியன் அந்த காலத்தில், இந்திரா காந்தி காலகட்டத்தில். அடுத்து வீரப்பன் ராஜ்குமார் நிறைய 90s கிட்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. வீரப்பன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ராஜ்குமார் அப்படிங்கிற ஒரு கன்னட ஆக்டரை வந்து கடத்தி கொண்டு போய் காட்டுக்குள்ளே வச்சுருந்தார். வீரப்பன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்போ வந்து ரெண்டு கவர்மெண்ட், கர்நாடகா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் வீரப்பனுக்கும் நடுவில் வந்து ஒரு நெகோசியேஷனுக்கு காட்டுக்குள்ளே போன முக்கியமான நபர்கள், நெகோசியேஷன்ஸில் உட்கார்ந்த ஒரு முக்கியமான நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் பழநெடுமாறன் அப்படிங்கிறவர். ஸோ பேசிக்காக வந்து தமிழக அரசியலில் அந்த 90s லேட் 90s வரைக்கும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அங்கத்தை வகித்தவர் தான் வந்து இந்த பர்டிகுலர் பழநெடுமாறன் அப்படிங்கிறவர். அவர் தான் வந்து இப்போ இந்த கிளைமெல்லாம் வந்து மக்கள் முன்னாடி வச்சிருக்காரு. தலைவர் பிரபாகரன் இன்னும் உயிரோட தான் இருக்கார், அவர் திரும்பி வரப்போறாரு, தமிழில் மக்களுக்கு வந்து ஒரு விடுவு காலம் வரப்போகுது, அப்படி வர்றப்போ நீங்கள்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறத வந்து அவர் ரொம்ப சீரியஸாக இன்றைக்கி பேசியிருக்காரு. அண்ட் இதுக்கெல்லாம் வந்து ஸ்ரீலங்கன் ஆர்மி ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன்ல. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து சும்மாங்க, எங்ககிட்ட வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டே இருக்குது, எங்ககிட்ட பிரபாகரனோட அவங்க இறந்துட்டாங்க, பிரபாகரன் அவர்கள் இறந்துட்டாங்கங்கிற டிஎன்ஏ ப்ரூஃப் எங்ககிட்ட இருக்குது, டிஎன்ஏ டெஸ்ட் ப்ரூஃப் எல்லாம் இருக்குது. அண்ட் அவர் இறந்தப்போ வந்து ஃபோட்டோஸ் வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், இன்டர்நெட்டில் வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நியூஸ்லலாம் போட்டுட்ருந்தாங்க. அது கூட நம்ம வந்து பாடி டபுள் அப்படி இப்படின்னு நினச்சா கூட டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட் எங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கன் ஆர்மி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்குது, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2009 இறந்து போன ஒருத்தர் வந்து 2023 உயிரோட இருக்காருன்னு சொன்னாலே அதுக்கு வந்து எத்தனை கண்ட்ரீஸு, எத்தனை, நான் லோக்கல் மீடியாவை பற்றி பேசலை, நேஷ்னல் மீடியாவை பற்றி பேசலை, இன்டர்நேஷ்னல் மீடியா வந்து எத்தனை பேர் இதை உடனே ஹெட் ஸ்டோரியில் போட்டுட்ருக்காங்க. இது உண்மையாக பொய்யானே தெரியாது, ஆனால் இது ஒரு ரூமராக வந்தால் கூட இதை வந்து ஒருத்தர் வந்து சொன்னாதே வந்து இவ்வளோ பிளாஸ்டாக எல்லா இடத்துலையுமே பேசிகிட்டு இருக்காங்கன்னா, அப்படி அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவரோட இம்பேக்ட் எப்படி இருந்திருக்கணும், அவரோட பவர் எவ்வளோ இருந்திருந்தால் இத்தனை பேர் அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்கங்கிறத ஒரு செகண்ட் யோசிக்கிறதுக்கே பயங்கரமாக இருந்துச்சு. இந்த KGF படத்தில் ஒரு சீன் காமிப்பாங்க, ஒரு அதிராவோட கத்தி கிழவுளோ, அதிராவோட கத்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே தெரிச்சு ஓடுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. சினிமாட்டிக்காக தான் இருக்குது, ஆக்சுவலாக வந்து ரொம்ப சினிமாட்டிக்காக இருக்குது. நீங்கள் சும்மா கூகுள் பண்ணி பாருங்களேன், இன்னைக்கு இதுக்கு வர்ற ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பாருங்களேன், அப்படியே பயங்கரமாக இருக்குது. ஒவ்வொருத்தங்க வந்து அப்போ இவர் வந்துட்டாருன்னா இவர் என்ன ஆவார், பிரபாகரன் அவர்கள் திருப்பி வந்துட்டாங்கன்னா இவர் என்ன ஆவார், அவர் என்ன ஆவார், இந்த கவர்மெண்ட் என்ன ஆகும், அந்த கவர்மெண்ட் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் பேசிகிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் சில ஹைப்போதிசிஸ்லாம் எப்படி இன்டர்நெட்டில் சுற்றிட்டு இருக்கு, இதெல்லாம் உண்மைன்னு சொல்லலை, பட் இந்த ஹைப்போதிசிஸ் ஒன்று சொல்கிறேன், ஒரு இன்டர்நெட்டில் சுற்றிட்டு இருக்கிற ஹைப்போதிசிஸை பாருங்கள், ஒரு தியரியை பாருங்கள், கான்ஸ்பிரசி தியரின்னு கூட சொல்லலாம். ஸ்ரீலங்காவில் வந்து சைனாவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குங்கிறதுனால இவர் வந்து மறுபடியும் திருப்பி கொண்டு வரணும்னு இந்திய அரசாங்கம் யோசிக்குதா அப்படின்லாம் வந்து கூட சில இதெல்லாம் வாசிச்சு, கான்ஸ்பிரசி தியரி தான் தெளிவாகவே சொல்கிறேன். ஆனால் அந்த அளவுக்கு ஒருத்தங்களை லூப் பண்ணி யோசிக்க முடியுது பாருங்க, அப்போ எவ்வளோ பெரிய விஷயம், அப்படி ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்திருந்தா தானே இத்தனை வருஷம் கழிச்சு அதுக்கு இம்பாக்ட் வந்து இவ்வளோ பெருசாக இருந்துட்டு இருக்கும். எனக்கு வந்து இந்த சம்பவத்திலேருந்து ஒரு பெரிய டேக்கவே அதுதான். இல்லை உங்களுக்கே ஒரு ஒரு கருத்து மனசுக்குள்ளே தோன்றி இருக்கும், ஒன்று இல்லை இந்த காலகட்டத்தில் அவர் வந்து சும்மா நியூஸ்க்காக சொல்கிறாரு அப்படின்னு தோணலாம், இல்லை உண்மையிலேயே அவர் உயிரோட இருக்கலான்னு சில பேர் தோணலாம், அது உங்கள் உங்கள் நம்பிக்கை, நான் அதை விட்டுறேன், அதுக்குள்ளே வந்து நான் டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. எனக்கு பர்சனலாக அவர் வாழ்ந்தப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாக வாழ்ந்திருக்காருன்னு மட்டும் தெரியுது, அதனால தான் இப்படி ஒரு இன்டர்நேஷ்னல் ரியாக்ஷன், லோக்கல் நேஷனல் இல்லை இன்டர்நேஷ்னல் ரியாக்ஷனாக பார்க்க முடியுது.
இருந்தாலும் இந்த வீடியோ முடிகிறப்போனா உங்களோட ஒப்பீனியன் நான் வந்து நான் என்ன சொல்கிறேங்கிறது மேட்டரில் மக்கள் வந்து கமெண்ட்டில் எதுக்கு அதிகமாக நம்பிக்கை சைடு போகிறாங்கங்கிறது தான். இது எனக்கு வந்து சிம்பிளாக உங்ககிட்ட கேட்கணும்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இந்த கமெண்ட் செக்ஷனை பார்த்தா நிறைய பேர் நம்புகிறாங்களா இல்லையாங்கிறது நம்ம தெரிய வந்துக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிரபாகரன் வந்து உண்மையிலே உயிரோடு இருக்காரு, சினிமாவில் வர மாதிரி விக்ரம் படத்தில் வர மாதிரி இத்தனை வருஷம் வந்து அப்படியே ஷேடோஸ்க்கு கீழே வாழ்ந்துட்டு பல கண்ட்ரீஸில் சுற்றிட்டு கரெக்டான டைம் வரப்போ மறுபடியும் ரீஅப்பியரிங் ஃப்ரம் த ஷேடோஸ் அண்ட் டைம் பேக் அப்படின்னு சொல்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அவர் உண்மையிலே இறந்துருக்கலாம் அண்டு இது வந்து சும்மா கான்ஸ்பிரசி தியரி வெளியே சுற்றிட்டு இருக்குது, அவர் உயிரோட இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி புது புது வீடியோஸ் நீங்கள் டெய்லி பார்க்குறதுக்கு உலகத்தில் என்ன நடந்துட்டுருக்கு, தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்கு, இந்தியாவில் என்ன நடந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் அடுத்து நான் என்ன டாபிக் பேசணும்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மதன் கௌரின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் ட்விட்டரில் சர்ச் பண்ணுங்கள், வெரிஃபைட் ப்ரொஃபைல் வரும். நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் தென் பாய் மதன் கௌரி சேனல் ஆஃப் யூ லவ் யூ ஆல்சோ ரெடி டேக் கேர் அண்ட் சீஸ்.